ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் விக்ரம். வெல்கம் டு மை சேனல். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி என்னோடய ட்ரிப்போட பிளான் எங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனைக்கட்டி. ஸோ ஆனைக்கட்டியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரமடை போகிறக்கு ஒரு ரூட் இருக்குங்க. ஸோ அந்த ரூட் வந்து ஒரு நல்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம், கிளைமேட் செமையாக இருக்கும். ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இன்றைக்கி வந்து கிளைமேட் வேறு லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. பட் இந்த ட்ரிப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை வரும் அப்படின்னாங்க, பார்த்து போயிட்டு வர சொன்னாங்க. ஸோ கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆனைக்கட்டி பைக் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அவினாசி ரோட்டில் இருக்கோம். இன்றைக்கி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு மேலே ஆச்சு. ஸோ நான் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நேராக ஆனைக்கட்டி போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ தடகம் ரோட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஆனைக்கட்டி 20 கிலோமீட்டர் வருது. இன்றைக்கி கிளைமேட் கோயம்புத்தூரில் செமையாக இருக்குதுங்க, பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கேயே வந்து மழை தூரிக்கிட்டே இருக்குது. ஸோ கேமரா வேறு நனைஞ்சிட்ருக்கு லைட்டாக, அதாவது பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் தான், ஒன்றும் ஆகாது. அங்கே பாருங்களேன் மலை எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த ரோடுமே ஆனைக்கட்டி ரோடுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த ரைட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே ஆனைக்கட்டி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மழை வந்துட்டுருக்குது. இங்கேருந்து ஆனைக்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ போகிற வழியில் செக் போஸ்ட் இருக்குது, அந்த செக் போஸ்ட்டில் நம்மளை விடணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தடாகம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஆனைக்கட்டிக்கு ஒரு 14 கிலோமீட்டர் வருது. பட் இந்த போகிற ரோடு வேறு லெவலுங்க. ஸோ ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலை. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ரோடு இருக்குது. இப்போ அந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு 1 டே பிக்னிக் இல்லை ஹாஃப் டே பிக்னிக் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ரோட் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோட்டில் வரலாம். உண்மையாலுமே இங்கே இருக்க சீனரிஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஆளே கிடையாது. பட் ரெண்டு சைடுமே சூப்பரான மலை, அப்புறம் செங்கல் சோலைகள். ஸோ நடுவில் ரோடு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிக்குது, செமையாக இருக்குங்க. இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆனைக்கட்டி நெக்ஸ்ட் நான் போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி போகிற வரையில் இருக்கக்கூடிய ஒரு செக் பாஸ்ட். இங்கே நம்மளை நிறுத்துறாங்களா என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஆனைக்கட்டி வெள்ளிங்காடு ஆமாங்க, போகிற வழியில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே போகலான்னு சொல்லிட்டு தான். நம்மளை ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்படியே நம்மளை அலோவ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இங்கே ஆனைக்கட்டி போகும்போது எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹெல்மெட்டில் கேமராலாம் இருந்து பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல, விட்டுட்டாருங்க. ஸோ இப்போ நம்ம ஆனைக்கட்டி ஹில்ஸை நம்ம ஏறக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனைக்கட்டி ஹில்ஸை ஏற ஆரம்பித்தாச்சு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரெசார்ட் மாதிரி போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். இதான் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் தெரியுதா. ஸோ ரெண்டு சைடுமே மலைங்க, அதுக்கு நடுவில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ மழை வந்து இவ்வளோ நேரம் நல்லா கோயம்புத்தூரில் மழை வந்துட்டு இருந்துச்சு, நம்மளோட நல்ல நேரம் ஆனைக்கட்டி ஹில்ஸ் ஏற போகும்போது என்ன மழையும் வரல. ஸோ நம்ம ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணிட்டு விலாக் பண்ணிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆனைக்கட்டி ரோடு உண்மையாலுமே ரொம்ப அழகாக சூப்பராக போயிட்டே இருக்குதுங்க. ஸோ இன்னும் ஆனைக்கட்டிக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான் இருக்குது. பட் இந்த ரோடும் இங்கே பக்கத்தில் இருக்க மலைகளும், ஸோ இந்த காற்றும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸை நம்ம ஒரு சின்னதாக ஃபேமிலியில் ஒரு பிக்னிக் போயிட்டு வரக்கு கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப நல்ல ஸ்பாட் ஆனைக்கட்டி. ஸோ யார் யாருக்கெல்லாம் பைக் ரைட் பிடிக்கும், இல்லை ஃபேமிலியோட ஒரு ரைடு போயிட்டு வரணும் காரில் பைக்கில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஆனைக்கட்டி வரலாம். உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே குழந்தைகளாம் கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஜாலியாக இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு மலையெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த பிளேஸ். அங்கே பாருங்களேன் ரோட்ஸுமே அவ்வளோ அழகாக தான் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனைக்கட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஆனைக்கட்டிக்கிட்டே இருக்க ஒரு சின்ன வியூ பாயிண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா, நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட் என்னென்னா இதுதாங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ அந்த வியூ பாயிண்ட் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோ ஆனைக்கட்டியில் இருக்க ஒரு சின்ன வியூ பாயிண்ட். ஸோ அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாப். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி வந்தாங்கன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி நிறுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய செக் போஸ்ட். நீங்கள் இப்போ விடுறாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ செக் போஸ்ட்டில் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செக் போஸ்ட்டில் நம்மளை யாருமே எதுவுமே கேட்கல, ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் கூட எதுவும் விட மாட்டாங்களோ. இங்கே போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹோட்டலில், ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டேன். அங்கே கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் இ பாஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இன்னும் ஓ நம்ம வந்து கிட்டத்தட்ட கேரளாவுக்குள்ளே ரீச் ஆகிட்டோங்க. இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள், மலையாளத்துலாம் எழுதி இருக்குது போட்டில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆனைக்கட்டியிலேருந்து மட்டக்காடு அப்படிங்கிற ஏரியாவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரத்தில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வழி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாகவும் மிஸ்டாகவும் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஸோ மட்டக்காடு அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட்டு போனோம்னா காரமடை போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மட்டக்காடுலேருந்து காரமடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டோட இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ நினச்சாலே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ரைடு எப்படி போகும்னு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஏரியா. இங்கே பாருங்களேன், அங்கே ஒரு சின்ன கிராமம் மாதிரி அங்கங்கே இருக்குது. இங்கே இருக்கவங்களோட லைஃப்பில் யோசிச்சு பார்த்தா பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி ஜம்முன்னு வந்து செட்டில் ஆயிருந்தோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி செட்டில் ஆனோம்னா. ஸோ ஐ திங்க் இந்த காலேஜ் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக சொல்லியிருந்தாங்க. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ரோடு பிரியும் அப்படிங்கிறாங்க. அந்த ரோட்டில் நேராக போனால் காரமடை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இன்னும் இந்த ரோட்டையும் காணோம். ஸோ நான் பார்க்குறேன் அந்த ரோட்டுக்கு போயிட்டு நான் மறுபடி பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகலாமா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதோ ஒரு சந்து ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த வழியில் போனோம் அப்படின்னா காரமடை போகலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த சந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சின்ன இன்னொரு ரோட்டுக்கு கொண்டு போகுது. ரொம்பவுமே சின்ன ரோடாக இருக்குதுங்க. ஸோ இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் காரமடைக்கு நம்மளை கூப்பிட்டு போக போகுது. இங்கெல்லாம் டவர் இருக்குமா இல்லையானே தெரியலை, பார்ப்போங்க. எனக்கே ரொம்ப அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது இது. ஓ, ரொம்ப சின்ன ரோடுங்க. ஐயோ, இங்கே ரோடே இல்லை, நம்ம இப்போ எப்படி போகிறது? ஓ, இந்த இடத்துக்குள்ளே தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணியை தாண்டி நம்ம போகணுங்க. ஸோ வண்டி இறக்குறேன் இந்த தண்ணிக்குள்ளே, என்ன ஆகும்னு தெரியல. அப்படியே போயிடணும். அப்பாடா, தாண்டியாச்சுங்க. இப்போ ரைட்டு போகிறதா லெஃப்ட்டு போகிறதான்னு தெரியலீங்களே. ஐ திங்க் நிறைய பேர் இந்த இடத்துலருந்து ரைட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரைட்டில் அப்படியே போவோம். பயங்கர அட்வென்ச்சராக இருக்கு இந்த ரைடு. இந்த ரோட்டில் ஆளுங்க, அப்பாடா தூரத்தில் ஒருத்தர் தெரியாதுங்க. அவர்கிட்ட இந்த ரோடு காரமடை போகுதுன்னு சொன்னா அப்படின்னா கும்பிடு போட்டு அப்படியே ஏறிட வேண்டியதுதான். வேற ஏதோ ஒரு பெரிய ரோடு வருதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர அட்வென்ச்சராக இருக்கு. அப்போ பயங்கரமாக ஹில்ஸாக ஏறுதுங்க. ஓகே, மறுபடியும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட ஊராட்சி தங்களை அன்புடன் வருகிற மாதிரி கோயம்புத்தூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, விட்டு கேட்டு போவோம் காரமடை எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டா. காரமடைங்களா? எனக்கு வந்து வெள்ளியங்காடு போகணுங்க. வெள்ளியங்காடு வழியில் காரமடை போகணும். அப்படிங்களா? சரி,
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்பவுமே டென்ஸ்டான ஃபாரஸ்ட்குள் இருக்கோம். இங்கே சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடுமே கிடையாது. நம்ம பயங்கர டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கோம். இந்த ரைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், அடர்த்தியான ஃபாரஸ்ட் தான் இந்த மாதிரி தாங்க இருக்கும். தூரத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அந்த சைடு போகல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட ட்ராவலிங்கே இருக்க போகுது. 40 கிலோமீட்டர் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மலை வேறு வருது. ஸோ கேமராவில் வேறு அப்பப்போ பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோலாம் ஒழுங்காக வருமானு கூட எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரொம்பவுமே டென்ஸ்டான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் இருக்குது, காடாக தான் இருக்குது. ஸோ இங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து போகிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தூரத்தில் ஏதோ ஒரு லோடு வண்டி போயிட்டுருக்குதுங்க, ஒரு ஜீப். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சு என்னோடய வீடியோ பார்த்துட்டுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ரைட்ஸ், பைக் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாராச்சும் என் கூட ட்ரிப் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஊரில் இருக்கீங்கன்னா நான் அந்த சைடு ஊருக்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரைட்ஸ் பண்ணலாம், பைக் ரைட்ஸ் போகலாம். ஸோ நல்ல மலையும் அங்கே, நல்ல மலைனா ரொம்ப அடர்த்தி அடர்ந்த மலை இல்லை, பட் கொஞ்சம் நல்லா சாரல் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அடிக்கடி இந்த வழியில் ஏதாச்சும் ஒரு வண்டி போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயம் இல்லை. நம்ம வண்டி மட்டும் தனியாக போயிட்டுருக்கு அப்படின்னா தான் நம்மளுக்கு பயம். ஆனால் இந்த சைடு அப்பப்போ ஏதாச்சும் ஒரு டூ வீலர்ஸோ இல்லை ஃபோர் வீலர்ஸோ இல்லை ஏதோ ஒரு லோடு வண்டி வந்துகிட்டே தான் இருக்குதுங்க. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கங்கே குழி மேடுமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குதுங்க. வியூவர்ஸ், இப்போ நம்ம ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக வண்டியில் போயிட்டு தான் இருக்க, ஒரு 10-15 மினிட்ஸாக. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு வண்டியுமே வரலங்க. பட் ரோடு இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கங்கே குழி மேடுமாக இருக்குது. ஆப்போசிட்லேயோ சரி பின்னாடியோ சரி எந்த ஒரு வண்டியுமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக ரைடு போயிட்டு இருக்கோங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அத்ராப்பள்ளி டு வால்பாறை பைக் ரைடுமே இருந்துச்சு. ஸோ என் வண்டி மட்டும் அன்றைக்கும் இதே மாதிரி தான் பேஷன் ப்ரோவில் தான் போயிருந்தேன். ஸோ என் வண்டி மட்டும் தனியாக போயிட்டுருந்துச்சுங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் அங்கே யானரத்தியாகவே தான் இருந்துச்சு. அது இன்னுமே கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக பயமாக தான் இருந்துச்சுங்க. ஓ, தூரத்தில் யாரோ போயிட்டுருக்காங்க. ஃபேமிலி ஏதோ ஒரு கப்புள்ஸ் போயிட்டுருக்காங்க. முன்னாடி ஒரு காரு போயிட்டுருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்களேன், தூரத்தில் ஒரு கப்புள்ஸ் போயிட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு காரு போயிட்டுருக்கு. பரவாயில்லங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து வெள்ளியங்காடுக்கு 8 கிலோமீட்டர். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த வழியில் கிராஸ் ஆகி போயிட்டுருந்தாரு, நான் ஒருத்தர் விசாரித்தேன். ஸோ இந்த 8 கிலோமீட்டரில் வெள்ளியங்காடு வந்துடும். ஸோ அங்கேருந்து காரமடை எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டரில் காரமடை வந்துடும் நினைக்கிறேங்க. ரெண்டு கார் ஆப்போசிட்டில் வந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம நடுவில் பூந்து வந்துட்டோம். ரெண்டு பேர் நம்ம திட்டாமல் இருந்தாங்கன்னா சரி. ஆமாம், இந்த ஃபாரஸ்ட் ரோடு இருக்கு உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் இருந்து நம்ம ஹில்ஸை பார்க்குறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. தூரத்தில் பாருங்களேன், அங்கே ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. ஐ திங்க் ஊர்களாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதான் அங்கே பாருங்களேன், நம்ம ஏதோ ஹில்ஸ் மாதிரி எப்படி நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். தூரத்தில் அந்த சைடு மலைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம நடுவில் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் நம்ம நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் நான் வண்டி ஓடிட்டு வந்துட்டுருந்தேன். அதான் இங்கே பாருங்களேன், ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் கிடச்சிட்டு.
நல்ல ஸ்பாட் தான். வாவ் சூப்பரா இருக்கு இந்த இடம். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடியிருந்தோம்னு வைங்களேன் ரொம்ப வருஷக்கணக்கெல்லாம் இருக்கும். நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருந்தாலுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஃபாரஸ்ட் ரோட் ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த அனிமல்ஸோட சத்தம் மாதிரி அனிமல்ஸோடதில் நிறைய பேர்ட்ஸோட சத்தத்தை கேட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த வைல்டு அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியல. பட் ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க, எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வெள்ளியங்காடு எந்த வழி அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் கேட்கறது நம்மளுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஆள் நடமாட்டமே இல்லை, ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்குது. சரி ஓகே அப்படி இந்த ரோட்டில் போவோம். நாங்கள் பாருங்களேன் இதெல்லாம் அப்படியே ஒரு கிராமம் ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்கு. அது மலையடி வாரத்தில் தோட்டங்க இந்த சைட்லாம் வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் யானை வந்துருமா? ஏன்னா யானை வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் யானை நடமாட்டம்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபாரஸ்ட் ரோட் ட்ரிப் முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் பாருங்களேன் ஃபுல்லாக கிராமங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைடு இந்த ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் தாங்க இருந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரோட் ட்ரிப். ஸோ இப்போ கிராமங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபாரஸ்ட்டும் இருக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம நேராக இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிடுறோங்க. இனி அதுதான் நம்மளோட பிளானு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காரவடை ரீச் ஆகிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அரங்கநாதர் சுவாமி கோவில். நம்ம ரைட் சைட் போனோம் அப்படின்னா கோயம்புத்தூருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பார்க்குறக்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறக்கு. இது கோயம்புத்தூர் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மழை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவ்வளோ க்ரீனிஷாக இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. பட் இதே வெயில் காலத்தில் வந்தீங்க அப்படின்னா இது இவ்வளோ க்ரீனிஷாக இருக்காது. பட் எப்பவுமே ரோடு கவராகி தான் இருக்குங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் துடியலூர் ஜங்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மேக்ஸ் ஷோரூம்ஸும் ரிலையன்ஸ் ட்ரெண்ட் ஷோரூமும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ அப்படியே சிக்னலை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து என் ஃப்ரெண்டு வீடு ரொம்ப பக்கம் தான், நான் வழி அங்கே போய்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாய்பாபா காலனிக்கிட்டே வந்துட்டேன். என் ஃப்ரெண்டை மீட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு மீட் பண்ணோம், அப்புறம் பேக்கில் போய் டீ காஃபிலாம் குடித்தோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய வ்ளாகை ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் நான். ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 20 மினிட்ஸில் நான் வீட்டுக்கு போயிடுவேனுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ பாய், தேங்க்யூ விக்ரம்.